இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். யோவான் 11:1-45. மரியாலும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிறினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாலே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு நோயுற்றிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் அவரிடம் ஆள் அனுப்பினார்கள், ஆண்டவரே, நீர் நேசிக்கிறவன் நோயுற்றிருக்கிறான் என்று சொல்லும்படியாக. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த நோய் மரணத்துக்குரியதாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தால் அவளுடைய சகோதரன் லாசரு இவர்களிடம் அன்பாயிருந்தார். அவன் நோயுற்றிருப்பதை அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே மேலும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீடரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீடர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய முயன்றார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் தடுக்கி விழமாட்டான். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடம் வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடறி விழுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய நண்பனாகிய லாசரு உறக்கமடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், ஆண்டவரே, அவன் உறங்கிக் கொண்டிருந்தால் குணமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ உறங்கி ஓய்வெடுப்பதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி வெளிப்படையாக, லாசரு இறந்து போனான், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏதுண்டு என்று உங்களுக்காக கழிப்படைகிறேன், இப்பொழுது அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீடர்களை நோக்கி, அவரோடே கூட இறக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு ஏறக்குறைய 2 மைல் தொலைவில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவர்களின் சகோதரனை குறித்து ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிராக சென்றால் மரியாளோ வீட்டிலே அமர்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் உன் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், ஆனால் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் இப்பொழுதும் கூட உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிரோடு எழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் இறுதி நாளிலே அவனும் உயிரோடு எழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் இறந்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னாலும் இரவாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை தனியாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே விரைவாக எழுந்து அவரிடம் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் அவரை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் விரைவாக எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையின் இடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னால் போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி வருத்தமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் வடித்தார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் இவனை எவ்வளவு அதிகமாய் நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், பார்வையற்றவனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா
என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் அருகே வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. வாசலில் குறுக்கே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று. இறந்து போனவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாற்றமடிக்குமே, 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே என்றார். அப்பொழுது இறந்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை துதிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்றாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து இருக்கும் மக்கள் விசுவாசிக்கும்படி அவர்களுக்காக இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு பெருங்குரலில் கூப்பிட்டார், லாசருவே, வெளியே வா என்று. அப்பொழுது இறந்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.